டேய் நான் உன்னை கம்முன்னு சாப்பிடுதுன்னு சொன்னேன். போய் ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வரதுக்குள்ள சார் இன்ட்ரோ கொடுக்குறாரு. எனிவே ஹே டியூபர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஐ ஹோப் எவ்ரிபடி இஸ் டூயிங் கிரேட். நான் வந்து செம்மையாக ஹாப்பியாக ஜாலியாக இருக்கேன். ஸோ அதே மாதிரி நீங்களும் இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செம்ம ஃபீஸ்ட்டு, ஒரு வெரைட்டி ரைஸ் ஃபீஸ்ட்டு. என்னமோ இது சாப்பிடணும் போல் எனக்கு தோணுச்சு. ஸோ அதனால் அம்மாக்கிட்ட கேட்டேன். அம்மா வந்து ஓகே அப்படின்னு செஞ்சு கொடுத்துறாங்க. நான் வந்து ஒரு 5 டிஃப்ரெண்ட் ரைஸ் தான் கேட்டேன். பட் எங்கள் அம்மா வந்து நிறைய ரைஸ் வந்து எனக்கு செஞ்சு கொடுத்துருங்க. நான் என்னென்னு அப்படியே ஒன்றுனா சொல்கிறேன். சக்கரை பொங்கல், புளிசாதம், உருளைக்கிழங்கு பொரியல், இது வந்து பிசிபெல்லாபா, லெமன் ரைஸ், புதினா ரைஸ், இது வந்து தக்காளி சாதம், இது வந்து டொமேட்டோ பாத், அதாவது குஸ்கான்னு வச்சுக்கோங்களேன். அப்புறம் வந்து ஃபைனலாக ஃபினிஷிங்க்கு கர்ட் ரைஸ், அப்புறம் நம்மளோட அப்பளம். ஸோ எல்லாமே இலையில் போட்டாச்சு. பக்கத்தில் சைனாவுக்கும் இலையில் போட்டு வச்சாச்சு. நாங்கள் ரெண்டு பேரும் சாப்பிட்டு செம்மையாக என்ஜாய் பண்ண போகிறோம். நீங்கள் அதை பார்த்து நீங்களும் என்ஜாய் பண்ணுங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு தி வீடியோ. ஸோ எந்த நல்ல காரியம் ஸ்டார்ட் பண்ணதுக்கு முன்னாடியும் ஸ்வீட்டோட ஸ்டார்ட் பண்ணோம். அதனால் சக்கரை பொங்கலோட ஸ்டார்ட் பண்ணோம். சக்கரை பொங்கல் வந்து எப்பவுமே எங்கள் அம்மா வந்து ரொம்ப கலராக இருக்கும் சக்கரை பொங்கல். இந்த வாட்டி வெள்ளம் வந்து அந்த கலர் இல்லைன்னு நினைக்கிறேன். கொஞ்சம் லைட்டாக கலரில் இருக்குது. பட் டேஸ்ட் வைஸ் சூப்பராக இருக்கும். நெய் வாசம், அடா அடா அடா, சான்ஸே இல்லை. நீங்கள் நிறைய பேர் எனக்கு நான் பார்த்துருக்கேன் எப்பவுமே சக்கரை பொங்கல் சாப்பிடவே மாட்டீங்க. ஒன் ஆஃப் த அண்டர் ரேட்டட் ஸ்வீட்னா அது வந்து சக்கரை பொங்கல் தான். ஓகேவா? சூப்பராக செஞ்சால் செம்மையாக இருக்கும். நிறைய பேர் நல்லா செய்வாங்க. நிறைய ஹோட்டல்ஸ்லாம் கூட இப்போ வந்து சக்கரை பொங்கல் வந்து கொடுக்குறாங்க. எனக்கு எப்பவுமே சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். ஆஹா, ஏலக்காவோட வாசம் கரெக்டாக. நிறைய பேர் வந்து கொஞ்சம் ஏலக்காய் வந்து அதிகமாக போட்டுருவாங்க, அது வந்து திகட்டும். பட் அதை வந்து கரெக்டாக போட்டுருவாங்க. சூப்பர், நான் முந்திரி அள்ளி போட்டுருவாங்க. எப்படி ஆச்சு சரி பொங்கல்? சைனாவுக்கும் சக்கரை பொங்கல் ரொம்ப பிடிக்கும். நான் ரெண்டு பேரும் வந்து சக்கரை பொங்கல் எப்போ செஞ்சாலும் அடிச்சு நாகோட் பண்ணுவோம். ஸோ வடை வந்து நம்ம ஏசி ரூமில் உட்காந்துருக்கோம். ஸோ அந்த கிறிஸ்பினஸ் வந்து லைட்டாக போயிடுச்சு. பட் டேஸ்ட் வைஸ் வேற லெவலு. இது வந்து வெங்காயம் போட்ட வடை, மெது வடை. எங்கள் வீட்டில் வந்து கொஞ்சம் ஸ்பைஸியாக இருக்கும். நிறைய பச்சை மிளகா போடுவாங்க. ஸோ அது ஒரு ஒரு பைட்டில் கடிக்கும் போது அப்படி வேறு லெவலில் இருக்கும். அந்த பாருங்கள் பச்சை மிளகா அடி சூப்பராக இருக்கும். வடை வேறு லெவலில் இருக்குது, சூப்பராக இருக்குது. அல்டி இதில் ஸ்டார்ட் பண்ணுன்னு எனக்கு தெரியல. சாம்பார் நல்லா நிறைய வெஜிடபிள்ஸ் போட்டிருக்காங்க. நெய் உசார் உசார், சைனா ஏதோ திருட்டுறான். உசார் உசார், சைனா திருடுறான். இலையில இருந்து சாம்பார் சாதம் அல்டிமேட்டுங்க. எனக்கு வந்து கோயிலில் எங்கேயோ சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்கு. அந்த மசாலா தனியாக போடுவாங்க ஒரு மசாலா சாம்பார் சாதத்தில், எக்ஸலண்ட் எக்ஸலண்ட். ஒவ்வொரு பைட்டுக்கும் முந்திரி, அடா அடா அடா. எத்தனை ஏறா உருளைக்கிழங்கு? உருளைக்கிழங்கு வந்து நான் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த வெஜ் மீல்ஸ் ஒன்று சாப்பிட்டல, அப்பயும் இதே மாதிரி உருளைக்கிழங்கு தான் செய்வாங்க. எங்கள் அம்மா என்ன செஞ்சால் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதே உருளைக்கிழங்கு சாம்பார் சாத்துக்குள்ள வச்சு
Ultimate. ஸோ சாம்பார் சாதம் காலி ஆயிடுச்சு. உங்க பார்த்தா தெரியும் எவ்வளோ கீ இருக்கு இதில். ஸோ ஃபுல்லாக கீ, இவ்வளோ கீ ஊற்றி சாப்பிட்டா முடியுமா? கீ உடம்புக்கு நல்லது, ரீஃபைன் ஆயில் தான் உடம்புக்கு நல்லது இல்லை. ஸோ அதனால் நிறைய நெய்லாம் ஊற்றி சாப்பிட்லாம். சாப்பிட்டுட்டு நல்லா ஹாட் வாட்டர் குடிச்சிட்டிங்கன்னா எந்த ப்ராப்ளமும் கிடையாது. ஒருத்தன் எந்த கவலையும் இல்லாமல் பக்கத்தில் உட்காந்து ஜாலியாக சாப்பிட்டுருக்கான், எல்லாத்தையும் காலி பண்ணிட்டான். ஸோ அடுத்து என்னோட ரொம்ப ஃபேவரேட் வந்து புளி சாதம். புளி சாதம் வந்து எல்லாருக்குமே தெரியும் நினைங்க, ரெண்டு டைப்பாக செய்வாங்க. ஒன்று வந்து வெறும் புளியை கரைச்சி அப்படியே ஊற்றி தாளிச்சு செய்வாங்க, இன்னொன்று வந்து பொடியெலாம் செஞ்சு செய்வாங்க. இது வந்து பொடி செஞ்ச அந்த ரைஸு. அல்டிமேட் நல்லெண்ணெய் ஊற்றிருக்காங்க, நல்லெண்ணெயோட ஃப்ளேவர் தான் அப்படியே டாமினேட் பண்ணுது. இந்த வரமிளகாவோட வாசம், வரமிளகா அரைச்சி போடுவாங்க, இது மாதிரி வந்து தாளிக்கும் போதும் போடுவாங்க. இதை வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த வரமிளகா. இந்த எஸ்பெஷலி புளி சாதத்துலேயும் லெமன் ரைஸில் இருக்க மிளகாவையும் நம்ம வந்து வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதையோடு சேர்த்து சாப்பிடணும். காரம் தரமான ஹம்மம் அது கூட உருளைக்கிழங்கு. ஏன் உருளைக்கிழங்குன்னா இப்போ இதில் இருக்க ரைஸ் எல்லாத்துக்கூடையும் உருளைக்கிழங்கு வந்து பக்காவாக மேட்ச் ஆகும். அதனால் ஒன் ஆஃப் த பெஸ்ட் சைட் டிஷ் வந்து உருளைக்கிழங்கு. சூப்பரா புளிசாதம், புளிசாதம் சாப்பிட்டீங்கன்னா இருந்துச்சு. அதுமாதிரி புளிசாதத்துக்கு இன்னொரு அல்டிமேட் சைட் டிஷ்ஷு அப்பளம். சக்கரை பொங்கலை காலி பண்ணிட்டான். ஓகே நெக்ஸ்ட் வந்து லெமன் ரைஸ். ஸோ லெமன் ரைஸ் எனக்கு வந்து லெமன் ரைஸ் வந்து சின்ன வயசுலாம் அவ்வளோவா பிடிக்காது. ஏன் பிடிக்காது அப்படின்னா லெமனில் வந்து சில டைமில் அந்த லெமனோட சீடு வந்துடும் அப்போலாம், அது சாப்பிட்டா ஒரு கசப்பு வருமா, அதனால் நான் வந்து லெமன் ரைஸ் ஆட மாட்டேன். அதுக்கப்புறம் எங்கள் அம்மா வந்து லெமன் ரைஸ் நல்லா செய்ய கற்றுனாங்கன்னு நினைக்கிறேன். லெமன் ரைஸ் அல்டிமேட். ரைஸு நிறைய ஆயில் இல்லை, இருந்தாலும் ஒட்டலை. கரெக்டாக இஞ்சி போட்டிருக்காங்க, நிறைய இஞ்சி போடல, நிறைய இஞ்சி போட்டாலும் நல்லா இருக்காது. இதில் ப்ளஸ்ஸே வந்து அந்த இஞ்சியோடு சாப்பிட்ணும். அப்படியே பைட் பண்ணும்போது எத்தனை இருக்கா? சூப்பர் அல்டிமேட். அடுத்து புதினா சாதம். புதினா சாதமும் வந்து நமக்கு பிடிக்கும். ஸோ ஃப்ரெஷ் புதினா சாப்பிட்டாவே யூ ஃபீல் ஃப்ரெஷ். ஸோ அந்த ஃபீல் தான் எக்ஸ்டெண்டாக இருக்குது புதினா சாதம். கொஞ்சம் இந்த ஏசி பட்டு கொஞ்சம் ட்ரையான ஃபீல், பட் டேஸ்ட் வைஸ் அல்டிமேட். இதுவும் நல்லெண்ணெய் போட்டு தான் வந்து செஞ்சுருக்காங்க, எல்லாமே நல்லெண்ணெய் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்காங்க. அட்ராஸ் மாதிரி அதுவும் உபயோகம். டாப் நாட்ச். நெக்ஸ்ட் வந்து நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணது வந்து இந்த டொமேட்டோ ரைஸ். இந்த டொமேட்டோ ரைஸ் ஏன் நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணேன்னா, இது எல்லாமே அம்மா செஞ்சாங்களா, இது வந்து எங்கள் நைனா செஞ்சார். எங்கள் அப்பா சூப்பராக செய்வார். அவர் வந்து இந்த தக்காளி சாதம், தக்காளி தொக்கு செஞ்சு
ரைஸ் போட்டு பசைஞ்சு சாப்பிட்டோம்னா வேறு லெவலில் இருக்கும். அவர் செஞ்சார்னா வேறு லெவலில் இருக்கும். ஸோ இது வந்து அப்பா செஞ்சார். கொஞ்சம் காரம், மிளகாத்தூள் காரம், எண்ணெய் வந்து கம்மி, ரொம்ப கம்மியாக ஊற்று வருதுல, டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கலாம். ஸோ இதோட ப்ரொபோஷன் எப்படின்னா, டொமேட்டோவோட குவான்டிட்டி அதிகமாக, வெங்காயத்தோட குவான்டிட்டி வந்து அடுத்த பாதி தான் போடுவார். ஸோ டொமேட்டோ வந்து டாமினேட் பண்ணோம், அந்த லைட்டாக டேங்க்னஸ் இருக்கும். ஸோ அந்த டேங்க்னஸை வந்து இது பண்ணுறதுக்காக கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக காரம் போடுவார். அட்ராஸ்மா இருக்கும். பிரியாணி குஸ்கா வெறும் டொமேட்டோஸ் மட்டும் போட்டு செய்யறது, இது வீட்டில் அடிக்கடி செய்வோம், சூப்பராக இருக்கும். இதுவும் என்னன்னா குஸ்கா வந்து கொஞ்சம் உதிரி உதிரியாக இருக்கும்ல, இது வந்து நம்ம சாம்பார் ரைஸ் மாதிரியே. நீங்கள் நார்மல் ரைஸ்லாம் செய்யலாம், பாஸ்மதி எங்கள் வீட்டில் வந்து பாஸ்மதி ரைஸில் செஞ்சுருக்காங்க. நீங்கள் ஆனால் நார்மலாக செய்யலாம், பாஸ்மதியும் செய்யலாம். இது என்னென்னா கொஞ்சம் குழம்பு இருக்கும், ஆனால் வந்து டேஸ்ட்டு அல்டிமேட்டாக இருக்கும். இதுக்கு வந்து ரைத்தா தான் பெஸ்ட்டு சர்வீஸ். ஸோ எல்லாம் சாப்பிட்டாச்சு. லாஸ்ட் பட் நாட் த லீஸ்ட், தைசா. தைசாத்தில் வந்து சட்டம் சுற்றியா எப்படி இருந்துச்சு? வேறு லெவலில் இருந்துச்சு. ஏன் அவர் வேறு லெவலில் இருந்துச்சு சொல்கிறாருன்னா, பொமரன் எனக்கு போட்டிருக்காங்களே, ஸோ அதுக்காகவே அவர் சாப்பிடுவார். ஸோ எனக்கும் அது ரொம்ப பிடிக்கும் பொமரன் எனக்கு. சில டைம் பைனாப்பிள்ஸு வேறு லெவலில் இருக்கும். ஸோ தைசா பைனாப்பிள் இஞ்சி, தைசாத்துலேயும் வந்து இஞ்சி போட்டிருக்காங்க. இட்ஸ் ரியலி குட். நிறைய பேர் சொல்கிறாங்க தைசான் சாப்பிட்டா, நான் நிறைய பேர் கேள்விப்பட்டிருக்கேன் கோல்டு இருக்குது தைசான் சாப்பிட மாட்டேன். அதே மாதிரி லெமன் ரைஸ்க்கும் சொல்லுவாங்க கோல்டு இருக்குது லெமன் ரைஸ் சாப்பிட மாட்டேன். எல்லாமே சாப்பிடணும். லெமன்லாம் வந்து கோல்டு இருந்தாலும் சரியாயிடும். லெமனுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது, சரியாயிடும். அதே மாதிரி தயிர் சாதம் வந்து சாப்பிட்டா கோல்டு பிடிச்சிருவோம், அதெல்லாம் வந்து சும்மா, அதெல்லாம் மித்து. கோல்டுலாம் பிடிக்காது. டெய்லி வந்து தயிர் சாதம் கொஞ்சமாக சாப்பிடணும். நான் டெய்லி சாப்பிடணும்னு கேட்டால், எனக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது தான் நான் கண்டிப்பாக தயிர் சாதம் சாப்பிடுவேன். நான் உடம்பு ரொம்ப நல்லது. என்னடா ஸோ எல்லாம் சாப்பிட்டு முடிச்சாச்சு. நான் இன்னொரு ரொட்டி எல்லாமே ரவுண்ட் போகிறேன். போயிட்டு இது எல்லாத்தையும் காலி பண்ணணும், இல்லைனா செம்மடி அடிப்போங்க. ஸோ ஐ ரியலி என்ஜாய் த ஃபுட். நீங்களும் இந்த வீடியோ என்ஜாய் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக என்ஜாய் பண்ணியிருந்தீங்கன்னா என்னென்ன பண்ணோம்? லைக் பண்ணோம், ஷேர் பண்ணோம், கமெண்ட் பண்ணோம், கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணணும். ஸோ சைனா சொன்ன மாதிரி ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். அதே மாதிரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் ஐ வில் சீ யூ இன் அதர் வீடியோ. அண்டில் தென், பை ஃப்ரம் சாகர், பிஹைண்ட் த கேமரா சைனா, அண்ட் கேமரா மேன் கீதா. தேங்க்யூ ஸோ மச். பை பை.